அருமையான வாசனை, இதை எப்போதுதான் சாப்பிடுவது? சற்று காத்திருங்கள், நாளை காலை தருகிறேன். இது நீங்கள் சாப்பிட்ட பிறகு அப்போது உங்களுக்கு வானர சக்தி வரும். பிறகு நீங்க வானரத்தை போல குதித்துக் கொண்டே செல்லலாம். உண்மையாவே வானரமாகி விடுவீர்கள். நீ மட்டும் அதை குடிக்காது. துரியோதனன் அண்ணா, நீங்கள் எப்போதும் சக்திசாலிதானே, உங்களுக்கு தேவைப்படாது. அடடா, நீயே குடித்து விட்டாய். யாரது? எவரும் இல்லை, நீ கனவு காண்கிறாய். தூங்கு தூங்கு. துரியோதனனும் துச்சாசனனும் வரவில்லையே. நகுலா, நகுலா, நீ நேற்று ஔஷதம் தயாரித்தாயே, அதை துச்சாதனன் குடித்து விட்டான். இப்போது அவன் மரத்திலிருந்து இறங்க மாட்டேன் என்று கூறுகிறான். நீ என்ன ஔஷதத்தை தயாரித்தாய் கூறு. ஔஷதம் சரியாக தானே இருந்தது, ஆனா ஒரு கெட்ட செய்தி கூட இருந்தது. அந்த ஔஷதம் பாதிதான் தயாரித்து, அதை சாப்பிட்டால் வானரம் போலதான் நடப்பார்கள். நடப்பார்கள் அல்ல, அவ்வாறுதான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஏதாவது செய், எப்படியாவது அவனை மீண்டும் சரி செய்து விடு. திருடி விட்டு இப்போது இங்கேயே உதவி கேட்கிறாயா? நாங்கள் ஏன் உனக்கு உதவ வேண்டும்? இல்லை பீமா, அவ்வாறு கூறக்கூடாது. அவன் நம் சகோதரன், அவனுக்கு உதவி செய்வது அவனுக்கு உதவி செய்வது கடமை மட்டுமல்ல, தர்மமும் கூட. வா வா வா, கீழே வா, வந்து விடு. அதோ இருக்கிறான். அடடா, கீழே வந்து விடு. நான் கூறுவதை கேள், கீழே இறங்கி வா. உங்களை அடையாளம் கண்டு மேலே அழைக்கிறான். அவனை மரத்தில் இருந்து கீழே இழுங்கள். சாதனா, கீழே இறங்கி வா. கீழே இறங்கி வா, கீழே இறங்கி. பீமா, அவனை கீழே இறக்குவதற்கு எனக்கு உதவி செய். அடடா, முதலில் என்னை விடுவித்து விடுங்கள். அவன் வாழைப்பழம் சாப்பிட வரும்போது அவனை கட்டி போட்டு விடலாம். நீங்கள் அவனை தானே கட்ட வேண்டும், அவனை இப்படி விட்டு விட்டீர்களே. துரியோதனன் அண்ணா, இன்னொரு கெட்ட செய்தி கூற வேண்டி இருக்கிறது. இப்போது என்ன கூற போகிறாய்? துஷாசனை ஏதாவது வானரம் தொட்டுவிட்டால் அவனும் வானரமாகி விடுவான். அவனது மூக்கு, வாய், காது அனைத்தும் வானரம் போலாகிவிடும். பிறகு அவனுக்கு நாம் யாரையும் அடையாளம் தெரியாது. அடடா, என்ன நீ இப்படி கெட்ட கெட்ட செய்தியாக கூறிக்கொண்டிருக்கிறாய்? இவை அனைத்தும் உன்னுடைய ஔஷதத்தால் தான் நடக்கிறது. இல்லை, காரணம் ஔஷதம் கிடையாது, உன்னுடைய கள்ளத்தனத்தால் தான். திருடுவது மகா பாவம், உனக்கு ஒன்று தெரியுமா? நீ செய்யும் இந்த திருட்டுத்தனத்தால் மற்றவர்கள் தான் பாதிக்கிறார்கள். ஆமாம், ஒப்புக்கொள்கிறேன், திருடுவது பாவம் தான், திருடுவது பாவம் தான். இப்போது என் சகோதரனை எப்படியாவது காப்பாற்றுங்கள். கெட்ட செய்தி இருக்கிறது துரியோதரன் அண்ணா. நீயும் கெட்ட செய்தி கூறப் போகிறாயா? என்ன அது, அது என்ன கூறு? அதோ பாருங்கள், காட்டின் எல்லை முடிகிறது. மைதானத்தின் அந்த பக்கத்திலிருந்து பல வானரங்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் துச்சாசனை தொட்டால் கூட முழுவதாக வானரமாகி விடுவான். இப்போது என்ன செய்வது? நகுலா, நகுலா, ஏதாவது செய். துச்சாதனா, துச்சாதனா, நில், நின்றுவிடு. ஏன்
இப்போது நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? ஏற்கனவே இங்கு அநேக பிரச்சனைகள் உள்ளது. நகுலாக இதை எப்படியாவது புரியவை. உன்னால் தான் விலங்குகளுடன் பேச முடியும் அல்லவா? அதற்கு புரியவை. நாங்கள் இவரது சகோதரை காப்பாற்ற செல்கிறோம். அவனை வானரங்கள் தொட்டு விட்டால் அவனும் வானரமாகி விடுவான். அவனை காப்பாற்ற நீங்கள் எனக்கு உதவுங்கள். அதன் பிறகு வேண்டுமென்றால் எங்களில் யாரையாவது நீங்கள் சாப்பிடலாம். நீ கூறுவது எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஒப்புக்கொள்கிறேன். சரியா, நான் உதவி செய்கிறேன். ஆனால் நீ கொடுத்த வாக்கை மறக்க கூடாது. மறக்க மாட்டேன் பீமன்னா. நீங்கள் இந்த சிறுத்தை மேல அமர்ந்து கொள்ளுங்கள். துஷாசனை அழைத்து வாருங்கள். அதற்குள் நான் துஷாசனை சரி செய்ய ஔஷதம் தயாரிக்கிறேன். அவர்களே ஓடுங்கள், வேலை முடிந்து விட்டது, சீக்கிரம் செல்லுங்கள். மொழியில் உதவி கேட்கிறது. மனிதருக்கு நடுவில் குரங்கு, குரங்கு வாருங்கள், அதற்கு உதவி செய்யலாம். நகுலா, சீக்கிரம் இவனுக்கான மருந்தை ஏற்பாடு செய். இவன் மனித உருவத்துக்கு வரட்டும், அதுவரை நான் இவைகளை சமாளிக்கிறேன். தம்பி துச்சாதனா, இப்போது அருணா, சீக்கிரம் அந்த மூலிகையை தயார் செய். சீக்கிரம் செய்து முடித்து விட்டாயா துரியோதனன் அண்ணா? நாம் இங்கு என்ன செய்கிறோம்? அதை பற்றி நான் உனக்கு பிறகு கூறுகிறேன். முதலில் நீ அங்கு பார். என் சகோதரரை காப்பாற்ற உதவி செய்தீர்கள். நீங்கள் என்னை தின்று கொள்ளலாம். பாலகனே, ஏன் உன்னை எவரையாவது என்று தானே கூறினாய்? இல்லை, மற்றவர்களுக்காக நான் எப்படி பேச முடியும்? நானும் நீங்களும் தானே பேசினோம். நீங்கள் என்னை சாப்பிடுங்கள், மற்றவர்களை செல்ல விடுங்கள். பாலகனே, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அடுத்தவரின் உயிரை காப்பாற்ற நீ உன் உயிரை ஆகுதியாக அளிக்கிறாயே, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. செல்லுங்கள், நான் வேறு இடத்தில் சாப்பிட்டுக் கொள்கிறேன். இப்படியே இருந்துகொள்.